So, ஒரு கை பாத்துருவோம் இன்னைக்கு இந்த ரெசிபியை. Hello, வணக்கம், welcome back. இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஹாட் ரெசிபி ஒன்னு வைரல் ரெசிபி ஒன்னு ட்ரை பண்ண போறோம். எனக்கு இந்த ரெசிபி பார்த்துட்டு என்னைக்கு பார்த்தோம் அன்னையில இருந்து நம்ம இதை ட்ரை பண்ணியே ஆகணும். சரி பண்றோம், நம்ம உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போறோம். அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணலாம். அது ஹிட்டா ஃபிளாப்பா கிட்டத்தட்ட ஒரு ரிவ்யூ மாதிரியே பண்ணி பார்த்துடலாம். ஸோ எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, இந்த லிக்விட் மாவு டோ வச்சு சப்பாத்தி செய்யறது. நம்ம வீட்டில் நான் டெய்லி சப்பாத்தி இல்லாமல் முடியாது, டெய்லி சப்பாத்தி செய்வேன் கம்பல்சரி. எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கு, ரெண்டு வேலைக்கு, மூணு வேலைக்கு கூட நான் செய்வேன். அப்படின்னு இருக்கும்போது மாவு பெசியாம நம்ம தண்ணியை மாவு கரைச்சிட்டு நம்ம இரண்டியை வச்சு நம்ம இந்த தோசை சுடுற மாதிரி, வீட்டு தோசை, கோதுமை மாவு தோசை சுடுவோம் அந்த மாதிரி. ஆனால் அது சப்பாத்தி தோசை கிடையாது. ஸோ அது எப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்ஸ்டிக் பேனை வச்சுருவோம், சிம்மில் வச்சுருவோம், சூடாகட்டும். அந்த நேரத்தில் நம்ம மாவை கரைச்சி ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால ஒரு கப்பு அளவுக்கு தான் மாவு எடுத்துருப்பேன். தோராயமாக ஒரு கப்பு இருக்கும் இது. அதுக்கு தகுந்த உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1:2 தண்ணி நமக்கு செலவாகும் மாவு கரைக்கிறதுக்கு. இது ஒரு கப்பு கணக்கு. ஸோ இதில் 2 கப் அளவுக்கு சேர்த்துப்போம். இந்த பிஸ்க் எடுத்துருக்கேன். ஸோ கையில் கூட பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பூனை வச்சு கூட கலந்துக்கலாம். ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்குது. லம்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ இது கோதுமை மாவு, ஹோல் வீட் ஆட்டா இது போச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது. ஸோ ஒரு கப்பு மாவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 2 கப்பு தண்ணி நமக்கு செலவாயிருக்கு. இதில் நான் 2-3 வீடியோ பார்த்தேன், ஓகேவா? அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்காங்க. நான் சேர்த்து பார்க்குறேன் லைட்டாக, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அதை விட கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பெரிய டாட் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த அளவுக்கு லிக்விடியாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ நம்ம லிக்விட் சப்பாத்தி டோ ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு பேனை லைட்டாக கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இது என்னோட டிப் இது. ஸோ கரண்டியிலேருந்து டைரெக்டாக எடுத்து 2-3 வாட்டி ஊற்றி அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது பெட்டர். ஸோ இந்த கப்புலேயே பாருங்கள் நமக்கு அழகாக போரிங் இது போகிறது. இதில் நம்ம இல்லை கிளாஸ் ஏதோ ஒன்று. ஸோ நம்ம இந்த மாதிரி விளிம்பு இருக்கிறத வச்சு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம தோசை கூட ஊற்றிக்கலாம். நமக்கு ஈஸி இல்லையா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும், எப்போ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போதும் நினைக்கிறேன், விட்டுடலாமா பார்ப்போம். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதான். பட் சில பேர் அப்படியும் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? ஸோ நான் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். எல்லா 4 பக்கம் ஒரே டெக்ஸ்சர் நமக்கு வேணும், திக்னஸ் வேணும். நடுவில் திக்காக, சைடில் தின், அந்த மாதிரி வேணாம். ஸோ லைட்டாக இப்படி வேணாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். சரி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு எப்படி வருது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நான் லேசாக ஓகே, ஒரு மாதிரி தோசை மாதிரி ஆகி போச்சு இது. சரி அப்படியே விட்டுடலாம். ஸோ இது சைடில் நமக்கு ரவுண்டாக வேணும் போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே லேசாக பபிள்ஸ் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பபிள்ஸ் கண்ணுக்கு தெரியுது. ஸோ லேசாக திருப்பி பார்ப்போம். ஸோ திருப்பணும் அப்படின்னா நம்ம கோதுமை மாவு தோசை எப்படி பண்ணால் டெக்ஸ்சர் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த தோசை அதாவது சப்பாத்தி ரொம்ப டைம் எடுக்கும். குக்கரில் 2 தவா வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா பெட்டர். எனக்கு தோசைனே வருது, சப்பாத்தி தோசை ஊற்றிடலானே வருது. இது கொஞ்சம் நான் இதை கரண்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல, அப்படியே இருக்கட்டும். ஸோ இது நல்லா ஒரு ஃப்ளாட்டான தவா. ஸோ அதுவே ஸ்ப்ரெட்டாக இருக்குது, இப்படியே விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை பார்ப்போம். பாருங்கள், இவ்வளோ டைம் ஆகி போச்சு, 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, ஓகேவா? ஸோ இப்போ ஓ ஸோ இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்கு. ஸோ இது இப்படியே நல்லா புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி உப்புது, அந்த மாதிரி வருதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பாருங்கள், எனக்கு டவுட்டு தான். அது கொஞ்சம் தின்னாக வந்திருக்கு. அது ஃப்ளேம் மீடியமில் இருக்குது. இது கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் வேகட்டோன்னு. ஸோ லைட்டாக நம்ம மேலே எண்ணெய் தெளிச்சிக்கலாம். திருப்பிட்டோம். இங்கே டெக்ஸ்சர் தோசை மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் டெக்ஸ்சர் தோசை மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் சப்பாத்தி மாதிரி இருக்குது. லேசாக லேசாக உப்புது. பாருங்கள், நம்ம ரோட்டி லிக்விட் டோ. ஓ மை காட், உப்புது உப்புது உப்புது. சூப்பர், பரவாயில்ல, நாட் பேட். இது அப்படியே இருக்கட்டும். அதுவாக தவா விட்டு வரணும், அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்புவோம். ஸோ So ரொம்ப சிம்ல இருக்கு கொஞ்சம் ஹீட் ஏத்தி விடுவோம் சோ இது பரவால நாலு அடுப்புல வெச்சி செஞ்சோம் அப்படினா ஈஸியா மெயின்टेन பண்ணலாம் நாலு ஒரு அடுப்புல வெச்சி செஞ்சோம்னா சான்ஸே இல்ல ரொம்ப டைம் எடுக்குது 3 நிமிஷத்துக்கு மேல ஆயி போச்சு இந்த சப்பாத்தி இது பராட்டா மாதிரி இருக்கு பாருங்க தின்னா போட்டா நம்ம சப்பாத்தின்னு சொல்லிக்கலாம் திக்கா போட்டா பராட்டான்னு சொல்லிக்கலாம் வாவ் கண்ணா இந்த பசங்கள வந்துட்டாங்க எவ்வளவு அழகா உப்புது ஓ மை காட் கரெக்ட்டா 3 நிமிஷம் ஆயிட்ட அப்புறம் உப்புது இதல பாருங்க நல்லா அந்த அப்பா இப்போதான் எனக்கு ஜோஷ் வருது ஓகே ஐயோ சீக்கிரம் திருப்பிட்டேன் பாப்பா இத திருப்புவோம் இன்னும் ரெடி ஆல சோ இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திப்போம் சூப்பர் இப்போ ফুল சப்பாத்தி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு தோசை மாதிரி இல்ல கொஞ்சம் எண்ணெய் தெளிப்போம் சப்பாத்தி முடிக்கிறதுக்கு ஈஸியா 4 to 5 minutes ஓகேவா 4 ல இருந்து 5 நிமிஷம் ஆகுது ஆனா நல்லா உப்பி வருது இத எடுத்துருவோம் ஆனா உப்பிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உப்பிட்டே இருக்கு நம்ம திருப்பிட்டே இருந்தா உப்பிட்டே இருக்கு அப்படினா கண்டிப்பா சாஃப்ட்டா இருக்கும் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் சப்பாத்தி லிக்விட் டோ வெச்சி சக்சஸ்ஃபுல்லி ஹாட் பாக்ஸ்ல இறக்கியாச்சு முடிச்சிட்டேன் டோட்டலா நமக்கு 4 சப்பாத்தி கிடைச்சிருக்கு சோ so far என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன் சோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ட்ரை பண்றதுக்கு சோ நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன் ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணுங்க நல்ல அம்யூசிங்கா இருக்கு நல்ல ஜாலியா இருக்கு டிஃபரண்டா இருக்கு ஹேப்பியா இருக்கு சோ இந்த மாதிரி சப்பாத்தி பாத்தீங்கன்னா தோசை மாதிரி ஊத்திட்டு தோசை மாதிரி இருந்துட்டு அப்புறம் அந்த லுக் சேஞ்ச் எல்லாமே அந்த டிரான்சிஷன் இந்த சப்பாத்தியில பார்க்கும்போது நல்லா இருக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் டேக்கிங் ஒரு சப்பாத்தி பண்றதுக்கு லிட்டரலி டபுள் தி அமௌண்ட் ஆஃப் டைம் இதுல வந்து எடுத்துக்குது சோ இன்னும் டேஸ்ட் பண்ணலாம் ஓகேவா சோ நான் ஜஸ்ட் இந்த பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதில் அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கும்போது சில பேருக்கு சப்பாத்தி பிடிக்காம இருக்கலாம் பசங்களுக்கு இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்கு சப்பாத்தி டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது இதில் நிறைய தண்ணி நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல டிஷ் கோதுமை மாவு கூட அவங்க டயட்டில் சேர்த்துக்கணும் ஆனால் சப்பாத்தி சாப்பிட முடியறதில்ல அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு ஹேக் அதே மாதிரி பசங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ அது ஒன்று ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டைஜஷனோ பெட்டராக இருக்கும் டைஜஷன் சில பேருக்கு ப்ராப்ளமாக இருந்தால் ஸோ பல் சில பேருக்கு மென்று சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்தால் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நார்மல் சப்பாத்தி விட ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ் ஸோ எனக்கு 2 சப்பாத்தி நல்லா உப்பி வந்துச்சு பாருங்கள் இதுவும் கொஞ்சம் உப்புது ஓகே அந்த 2 சப்பாத்தி உப்புச்சு இப்போ போட்டோம் இல்லைங்களா அது உப்பவே இல்லை ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக டெக்னிக்காலிட்டி எனக்கு இன்னும் இதில் வந்து பிடிக்க முடியல அதாவது என்ன ஒர்க் ஆகுது என்ன ஒர்க் ஆகலை சிலது உப்புது சிலது உப்பு மாட்டேங்குது சிலது ரொம்ப நல்லா உப்பி வந்துச்சு சிலது லைட்டாக உப்பி இதாகி போச்சு ஸோ இது வந்து நம்ம பண்ண பண்ண நமக்கு அந்த ஐடியா வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு மாவு வந்து இந்த நம்ம என்ன திக்னஸில் ஊற்றுறோம் எவ்வளோ நம்ம ஹீட்டில் செய்கிறோம் சிம்மில் வச்சுருவேன் இல்லைனா வந்து தீஞ்சிருது ஆனால் உள்ளே குக் ஆகாமல் இருக்கும் மேலே தீஞ்சிரும் உள்ளே குக் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம லேஸாக ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஹை டு மீடியம் அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து லோ டு மீடியம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக ஒரு தவா வச்சு முடியாது ஸோ 2 நீங்கள் மினிமம் வச்சு செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு மீலுக்கு இது பண்ணலாம் ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ 4 நல்லா கம்ஃபர்டபுள் சைஸ் ஒரு கப்புன்றது இருக்கும்போது 200 grams கிட்டத்தட்ட தோராயமாக தான் போட்டேன் 200 grams கிட்டத்தட்ட மாவு வந்திருக்கும் ஸோ இந்த சைஸ்க்கு ஒரு 4 சப்பாத்தி நமக்கு வந்திருக்கு ஸோ லாஸ்ட் சப்பாத்தி ரொம்பவே அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இந்த ஸோ இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் ஹார்டாகவே ஆகாது பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இது ரொம்ப சூடாக இருக்குது உங்களுக்கு நான் இப்படி மடித்து காட்டுறேன் ஸோ துணி மாதிரி மடிக்குது அவ்வளோ சாஃப்ட்டு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ இது பாருங்கள் இந்த சப்பாத்தி தான் கொஞ்சம் அவ்வளோவா நல்லா வரல அவ்வளோ நல்லா உப்பில் அதனால் ஒரு வேலை இருக்கும் இதுவும் சாஃப்டாக இருக்குது பட் இந்த 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 சப்பாத்தி அளவுக்கு வரல உப்பி வரல ஸோ ஆனால் நல்லா இருக்குது குட் ஸோ இதுதான் நான் கொஞ்சம் கவனிக்காமல் அப்போது இது பண்ணி விட்டுட்டேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் ஆகி போச்சு ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சரி ஓகே சப்பாத்தி எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது தொட்டு பார்க்க நல்லா இருக்குது ஆனால் நமக்கு முக்கியம் டேஸ்ட்டு ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் குழம்பு ஸ்பெஷலெல்லாம் இல்லை இது நார்மல் குழம்பு தான் ஆனால் இந்த மொச்சை இப்போ சீசனில் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு சூப்பராக தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் டேஸ்டி குழம்பு ஸோ இதோட நல்ல மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஃப்ரெஷ் மொச்சை இது ஃப்ரெஷ் அவரை பேலை இது So இதோட இந்த டேஸ்டி குழம்போட நம்ம சப்பாத்தி டேஸ்ட் பண்ணி பாப்போம். So first வந்து என்ன தெரியுமா நம்ம வந்து உள்ள வந்து நம்ம பிரிச்சி பார்க்கணும். சப்பாத்தி மாதிரியே உள்ள நமக்கு அந்த டெக்ஸ்சர் லேயர் பிரிஞ்சி வர இல்லங்களா அந்த மாதிரி வரதான. இதல வந்து வரல. So இதுதான் வீடியோலயும் சொல்லிருந்தாங்க. So பாருங்க உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு நேரம் குக் பண்ணிருக்கோம் உப்பியும் வந்துச்சு நம்ம சப்பாத்தி. இந்த லாஸ்ட் சப்பாத்தி அதனால தான் உங்களுக்கு நம்ம வந்ததுலயே பெஸ்ட் சப்பாத்தி எடுத்து நான் காட்டி இருக்கேன். ஏனா இது ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. பட் பாருங்க உள்ள வந்து மா வெந்து இருக்கு பட் மா வந்து வேகாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாய்ஸ்சரா ஸ்டிக்கியா இருக்கு. சியர்ஸ். So ரொம்பவே கியூரியஸா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சப்பாத்தி தனியா சாப்பிட்டு பார்த்துருக்கணும். கிரேவியோட சாப்பிட்டாக்கா நமக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ தனியாக சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே இது ரெண்டு மூணு விதத்துல நான் சொல்லணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ரெண்டுது குவாலிட்டியும் 50% இருக்கு. இது வந்து ஹாஃப் சப்பாத்தி ஹாஃப் வீட் தோசை கோதுமை மாவு தோசை. கண்டிப்பா அது முழுக்க முழுக்க சப்பாத்தி மாதிரி கிடையாது. அந்த டேஸ்டும் கிடையாது அந்த டெக்ஸ்சரும் கிடையாது. ஆனா தோசை கிடையாது. ஸோ அதே மாதிரி தோசை மாதிரியும் உள்ள ஒரு டெக்ஸ்சர் இருக்கு. அங்கங்க அந்த தோசை மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் வருது நமக்கு வாய்க்குள்ள. ஆனா தோசை கிடையாது. ஸோ இது வந்து கிராஸ் பிரீடு. ஓகே பாதி சப்பாத்தி பாதி தோசை ரெண்டுத்துக்கு நடுவில் பிரீட் கிராஸ் பிரீட் இது அதோட அவுட்புட் தான் இது. ஸோ நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் பிடிச்சிருக்கு. நல்லா இல்லைன்னு எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு இது எனக்கு தெரிஞ்சு தேங்காய் சட்னியோடையும் நல்லாயிருக்கும். தோசை கூட நம்ம டச் பண்ணி சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸ் இதோட மேட்ச் ஆகும். சப்பாத்தியோட போகிற எல்லா ஐட்டம்ஸ் சைட் டிஷ்ஷஸும் இதோட மேட்ச் ஆகும். ஸோ நல்லா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பண்ண நமக்கு இன்னும் ஐடியா வரும். தோசையில் நம்ம எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணுறோம். செட் தோசை கல் தோசை நீர் தோசை இந்த தோசை அந்த தோசை வெங்காயம் தோசை தக்காளி தோசை அந்த மாதிரி சப்பாத்தியில் ஒரு வெரைட்டி இது. அப்புறம் இந்த வேரியேஷன் இது இந்த வேரியேஷனில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதில் சீசனிங் போட்டு ஃபில்லிங் போட்டு என்னென்னவோ பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம பேசிக் வேர்ஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு கலந்து செஞ்ச பார்த்திங்கன்னா சப்பாத்தி பாதி தோசை பாதி. ஸோ அப்படி ஒரு உருவம் நம்ம இன்றைக்கி உருவாக்கியிருக்கோம். ஸோ ஓகே நான் தம்ஸ்அப் கொடுப்பேன். இது டிமெரிட்னு சொல்லணும்னா டைம் டேக்கிங். சப்பாத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணாதீங்க. சப்பாத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணி சாப்பிடாதீங்க. ஓகே இதுக்குன்னு ஒரு தனி பர்சனாலிட்டி இருக்குது. இதுக்குன்னு ஒரு தனி ஒரிஜினாலிட்டி இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டு நம்ம ரசிச்சு சாப்பிடணும். ஓகே ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் சப்பாத்தி மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகும் போது தோசை மாதிரி அந்த ஹிண்ட் நம்ம டங்ல விட்டுட்டு எண்ட் ஆகுது. ஓகே அப்படிதான் ஒரு டிரான்சிஷன் பாருங்க. டேஸ்டோட டிரான்சிஷன் பாருங்க. இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். முக்கியமா இது டீ கூட தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும். இவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இது பாருங்களேன். இது கலர் பார்த்தா ஏதோ மைதா மாவை வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது. கோதுமை மாவு மாதிரியே தெரியல. நல்லா லைட் கலரில் ஒயிட் கலராக டெக்ஸ்டர் எல்லாம் மைதா பரோட்டா மாதிரி இருக்குது. விஹான் சொல்கிற பேன் கேக் மாதிரி ஸ்மெல் வருதான்.